இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட முதல் விமானி JRD டாடா. பிரான்சில் பிறந்த இவர் ரத்தன்ஜி தாதாபாய் டாடாவின் இரண்டாவது மகன். இந்தியாவின் புகழ்பெற்ற டாடா குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே விமானியாகும் கனவோடு வளர்ந்தவர். JRD டாடா தனது கல்வியை லண்டன், ஜப்பான், பிரான்ஸ், இந்தியா என நான்கு நாடுகளில் கற்றார். லண்டனில் இருந்த டாடா தனது தாயின் மறைவுக்கு பின் தந்தையின் முடிவால் மொத்த குடும்பமும் இந்தியாவில் குடியேறியது. இந்தியாவில் பயணிகள் விமானத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு டாடா ஏர்லைன்ஸ் அந்த அனுமதியை பெற்றது. இந்தியாவின் முதல் அங்கீகரிக்கப்பட்ட விமானியாக தேர்வானார் JRD டாடா. 1932 இந்தியாவின் டாடா ஏர்லைன்ஸ் துவங்கப்பட்டு ஜூஹூவுக்கு பறந்த விமான பயணத்தின் கேப்டனாக செயல்பட்டார் JRD டாடா. 1948 இந்திய விமானப்படையில் குரூப் கேப்டனாக இருந்த JRD டாடா துணை ஏர் மார்ஷல் பதவி வரை உயர்ந்தார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1992 டாடாவுக்கு வழங்கப்பட்டது. 1993 மறைந்த JRD டாடாவிற்காக இந்திய பாராளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவருக்காக பாராளுமன்றம் அஞ்சலி செலுத்தியதும் JRD டாடாவுக்காகத்தான். 1994 இந்திய அஞ்சல் துறை இவருக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்தது.